அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கி நாம் பழமொழி கதையில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாட்டு அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் கணபதி சர்மாவும் அவங்களுடைய மனைவியும் வசித்து வர்றாங்க. அந்த தம்பதிகளுக்கு நெடு நாட்களாக குழந்தை கிடையாது. அப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு கீரி பிள்ளை வருது. அந்த கீரி பிள்ளையை தன்னுடைய குழந்தையாக நினச்சி என்ன செய்கிறாங்க அப்படின்னா வளர்க்குறாங்க. அதன் பிறகு சிறிது நாட்கள் கழித்து அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. கீரி பிள்ளையோட அந்த ஆண் குழந்தை ரெண்டையுமே சேர்த்து ரொம்ப அழகாக கணபதி சர்மாவும் அவங்க மனைவியும் வளர்த்துட்டு வர்றாங்க. அப்போது ஒரு நாள் அவங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டதுனால கணபதி சர்மாவனுடைய மனைவி கீரி பிள்ளைகிட்ட குழந்தையை பார்த்துக்கும்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க தண்ணி எடுக்கிறதுக்காக. தண்ணி எடுத்துட்டு திரும்ப வரும்பொழுது கீரி பிள்ளையினுடைய வாயில் எல்லாமே ரத்தமாக இருக்குது. உடனே அவங்க பயந்துடுறாங்க. நம் இந்த கீரி பிள்ளை தான் தன்னுடைய குழந்தையை கடிச்சு கொன்றுச்சோ அப்படின்ட்டு கையில் வச்சிருந்த பானையை தூக்கி போட்டு கீரி பிள்ளை என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா கொண்டுட்டாங்க. ஓடி போய் தன்னுடைய குழந்தைய பார்க்குறாங்க. தன்னுடைய குழந்தை வந்து என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா நல்லா தூங்கிட்டு இருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, அதாவது பக்கத்தில் ஒரு பாம்பு இறந்து கிடக்குது. அப்போ தான் அவங்களுக்கு அந்த யோசனை வருது, ஆஹா, இந்த கீரி பிள்ளை தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்காக பாம்பு கூட சண்டை போட்டு அதனால் பாம்பு கடித்து கொண்டிருந்திருக்கு, அதான் அதனுடைய வாயிலெல்லாம் ரத்தமாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. அவங்களுடைய ஆத்திரத்தினால தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையான அந்த கீரி பிள்ளைய கொண்டுட்டாங்க. அப்போ ஆத்திரம் அடைபவர்களுக்கு, அந்த கோபம் கொள்பவர்களுக்கு புத்தி கொஞ்சம் அந்த நேரத்தில் செயல்படாமல் போயிடும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுதான். மாணவ செல்வங்களே, எந்த காரியம் செய்யும் பொழுதும் நாம் நிதானத்தோடு செயல்படணும். நன்றி.